நேயர்கள் எல்லாருக்குமே இனிய மதிய வணக்கம். நாளைக்கு இந்த ஒரு ரெண்டு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைய போகுது, நடக்க போகுது அதிசயம். எதுக்கு எடுத்தாலும் மனக்குழப்பத்தோட கடந்த சில மாதங்களா நீங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறீங்க. நிம்மதி இல்லை, பயம் சூழ்ந்துருச்சு. எதற்கெடுத்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் கோபம். என்ன செய்யறது, யாரால இந்த நிலை நமக்கு? இப்படியெல்லாம் திகச்சபடி வாழ்க்கையை நடத்துகிற உங்களுக்கு நல்லது சொல்லவும் நன்மை செய்யவும் உன் சாயப்பா உனக்காக வந்திருக்கிறேன். யாருமே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. உனக்காக உன் சாயப்பா இருக்கிறப்போ நீங்கள் பயப்படணும், நீங்கள் கலங்கணும், நான் இருக்கிறேன். உனக்கு பிடிக்காதவங்களால இந்த நிலை ஏற்பட்டுள்ளது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது உண்மைதான். கூட இருந்தே கழுத்து இருக்கிற சந்தர்ப்பவாதிகளினுடைய மத்தியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உனக்கு கஷ்டங்கள் நிறைய சூழ்ந்திருக்குது, இது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு பார்த்து பழகுங்க. ஏன்னா உப்பும் சர்க்கரையும் ஒன்றா தான் தெரியும், சுவை தான் நம்ம சுவைச்சு பார்க்குறப்ப தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. யாரும் கெட்டவங்க இல்லை தான், சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக மாறிக்கிறாங்க. உங்களுக்கு எது சரி எது தேவையில்லை அப்படின்னு உன் சாயை பார்க்க ரொம்ப நல்லா தெரியும். உன்னை எப்படி நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு உன் மனசில் எந்த வகையில் உங்களுக்கு நான் காண்பிச்சா நீங்கள் நேர்மறை வழியில் வருவீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களை நான் சேர்க்க வேண்டிய இடத்துல உனக்கான சுற்றத்தில் நான் நிச்சயமாக உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாயிருங்க, நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாயிருங்க, துணிச்சலோடு செயல்படுங்க. நீங்கள் நல்ல நிலைமையில் வளர்ந்து வாழ தான் போகிறீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில் இருள் சூழாது நான் பார்த்துக்கிறேன். உண்மையாக இருங்க, உங்களுடைய கடமையை மட்டுமே செய்யுங்க. முயன்றால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். வாழ்க்கையில் உங்களுக்கான நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்குது. இதுதான் முதல் வாய்ப்பு, இதுதான் கடைசி வாய்ப்புன்னு நீங்களே தீர்மானிக்காதீங்க. சின்ன சின்ன சர்க்கிள்களை கடந்து வாங்க. அந்த அனுபவம் தான் உங்களை திறம்பட வாழ வைக்கும். கஷ்டம் நஷ்டம்னு எதையும் பார்த்து நீங்கள் பேதலிக்கவே வேண்டாம். உங்களை சோதனை காலம் வர்றப்போ பயப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. அந்த நேரம் முக்கியமாக உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கோங்க. பிறர்கிட்ட மனக்கசப்பு இருந்தாலும் அன்பாகவே பேசுங்க, பழகுங்க. உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் அழகாக இருந்தால் யாரும் உங்களை வீழ்த்திட முடியாது அவ்வளோ சுலபமாக. நீ என்னுடைய பிள்ளை அப்படின்றதுனால அறிவுரை சொல்கிறேன். இதன்படி நடந்தால் உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும், நட்சத்திரமாக ஜொலிக்கும். நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போது உங்களுடைய கர்மவினைகளின்படி இது உங்களுக்கு உண்மையான சோதனை காலம்தான். நான் இல்லைன்னு சொல்லலை, இதை எல்லாத்தையும் அழித்து சாதனை காலமாக நான் மாற்றுவேன். இந்த பாடத்தை எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பலன், நல்ல ஒரு லெசன் உங்களுக்கு இதுலேருந்து கிடைக்கும். விக்கை பொறுமையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாயாம், ஓம் சாயாம், ஓம் சாயாம்.